அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த முறை வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் 15 நாள் துதியை திதி பூசம் நட்சத்திரம் கடகராசியில் கன்னி லக்னத்தில் உதயமாகின்றது. டிசம்பர் மாதம் நள்ளிரவு 12 மணி எப்பொழுதுமே கன்னி லக்னமாகவே இருக்கும் என்பதால் சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு நிராயண முறையை பின்பற்றும் நமது இந்திய முறைப்படி வருடா வருடம் மாறும் சந்திர ராசிப்படி புத்தாண்டு பலன்களை கணிப்பதே பொருத்தமானதாகவும் சரியானதாகவும் இருக்கும். இந்த 2021 ஆண்டு பிறக்கும் நேரத்தில் ராசியாகிய கடகத்தை குரு பார்ப்பது சிறப்பு. எனவே இந்த புது வருடம் பிறக்கும் பொழுதே வலிமையான நன்மைகளை செய்யும் அமைப்பில்தான் பிறக்கின்றது. 2021 வருடத்தின் சிறப்பு நிகழ்வாக விருச்சிகம், ரிஷபம், கன்னி, கடகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முதல் அனைத்திலும் நன்மைகள் உண்டு. பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமேல் நிம்மதி கிடைக்கும். மகரத்திற்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இளைய பருவத்தினர் வேலை தொழில் போன்றவைகளில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த வருடம் காதல் கத்திரிக்காயை வேக வைக்காமல் இருந்தால் போதும், இல்லையெனில் அடுத்த வருடம் மனம் வெந்துவிடும். நடுத்தர வயது மகர ராசி அன்பர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மேஷம், கும்பம், சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு வருடம் முழுவதும் தொல்லைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. இவர்களுக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டு. மிதுனம் மற்றும் துலாம் ஆகிய ராசி அன்பர்களுக்கு வருட இறுதியில் கிரகநிலைகள் சாதகமடைவதால் குறைகள் ஏதும் சொல்வதற்கு உங்களுக்கு இல்லை. இறுதியாக மீன ராசியினர் சிறப்பு நற்பலன்களை பெறுவார்கள். மீனத்திற்கு மட்டும்தான் சமீபத்திய மூன்று பெயர்ச்சிகளிலும் சாதகமான பலனை தரும் அமைப்பில் இருக்கின்றன. சனி மற்றும் குரு பகவான்கள் 11 ராகு 3 இருப்பது மிக விசேஷம். பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்திகளும் நன்றாக இருந்தால் மீனராசி அன்பர்கள் சாதிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த புத்தாண்டின் கிரகநிலைகளை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் புதன் சூரியன், மகரத்தில் குரு சனி சேர்க்கை என்று கிரகங்கள் வலம் வருகின்றன. இந்த கிரக நிலைகள் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2021 ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் தரும் ஆண்டாக பிறக்கப் போகின்றது. உங்கள் வளர்ச்சிக்கு தடை சொல்ல எதுவுமே கிடையாது. வருட ஆரம்பத்தில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது இதுவரை இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கும் அமைப்பு என்பதால் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெறும். அதோடு ராசியில் நிலை கொண்டிருக்கும் சுபத்துவ ராகுவின் மூலம் உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளும் அவற்றின் மூலம் பொருள் வரவும் இருக்கும். அதே போல குருவின் 9 இட இருப்பால் வேலை தொழில் இடங்களில் நல்ல பெயரும் கௌரவமும் கிடைக்கும். எனவே ஜனவரி மாதத்தில் இருந்தே உங்களுக்கு படிப்படியாக நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். வருட ஆரம்பத்திலேயே 9 இடத்தில் குரு அமர்ந்து அமர்க்கலமாக ஆரம்பிப்பதால் இந்த வருடம் மிகுந்த நன்மைகள் உண்டு. உங்களின் குறைகள் அனைத்தும் இறைவன் அருளால் தீரும் நேரம் இந்த நேரம். பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்திகளும் நன்றாக நடைபெறுமானால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இந்த வருடம் கிடைத்துவிடும். சொந்த தொழில் தொடங்க அருமையான நேரம் இந்த நேரம். இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நல்ல சந்தர்ப்பம் வந்துவிட்டது. வியாபாரிகளுக்கு இது வசந்த காலம். தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்வதற்கு நல்ல நேரம் இந்த நேரம். அவர்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பணியாளர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் நினைத்தது போலவே வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லையாக இருந்தவைகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். சில தொழில் முனைவோர்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அமோகமான தொழில் வெற்றியை பெறுவீர்கள். விடாமுயற்சியுடன் எதையும் செய்வதன் மூலம் கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும். விவசாயிகள், கலைஞர்கள் போன்றவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை முற்றிலும் மாறி அனைத்தும் நல்ல பலன்களை தரும் நிலை வந்துவிட்டது. வருட ஆரம்பத்தில் வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் பேச்சினாலேயே மற்றவர்களை கவர்ந்து
அதனால் லாபமும் அடைவீர்கள். பேசுவதன் மூலம் பணம் வரும் துறைகளான ஆசிரியர் பணி, மார்க்கெட்டிங் போன்ற விற்பனை பிரிவில் உள்ளவர்கள், ரியல் எஸ்டேட் தொழிலாளர்கள், கவுன்சிலிங் போன்ற ஆலோசனை சொல்பவர்கள் போன்றவர்களுக்கு இந்த வருடம் மிகவும் நன்மைகளை தரும். பெண்கள் மிகுந்த மேன்மையடைவீர்கள். வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வீட்டிலும் அலுவலகத்திலும் மாறி மாறி அவஸ்தப்பட்ட நிலைமை இனிமேல் மாறி நிம்மதி கிடைக்கும் வருடம் இந்த வருடம். செய்கின்ற தொழிலில் அதிக முயற்சி இல்லாமலேயே நிறைந்த லாபங்கள் தற்பொழுது கிடைக்கும். கண்மூடி கண் திறப்பதற்குள் பாக்கெட்டில் எப்படி பணம் வந்தது என்று சொல்ல முடியாத அமைப்பில் பணவரவு தற்பொழுது உங்களுக்கு இருக்கும். அலுவலகங்களில் நல்ல பெயர் கிடைக்கும். இழந்து போன பெருமையை மீட்டெடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் உருப்போட்டு வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நீங்கள் நினைத்தபடியே நடக்கப் போகின்றது இந்த காலம். எனவே இனிமேல் உங்களின் உடல்நிலையும் மனநிலையும் மிகவும் தெளிவாக உற்சாகத்துடன் இருக்கும். இதுவரை நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு பொருத்தமான சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். தொழில் முதலீடு செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைத்து நினைத்தபடி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். அலுவலகத்தில் இதுவரை ப்ரொமோஷன் கிடைக்காதவர்கள், இரட்டிப்பு பதவி கிடைக்கப் பெறாதவர்கள் அனைவருக்கும் தற்பொழுது கிடைக்கும். நிலவில் இருந்த சம்பள உயர்வு உடனடியாக கிடைக்கும். இதுவரை உங்களை முறைத்து கொண்டிருந்த மேலதிகாரி மாற்றலாகி உங்களுக்கு சாதகமான, உங்களை புரிந்து கொள்ளும் நல்ல அதிகாரி உங்களுக்கு உயர் அதிகாரியாக வருவார். சுய தொழில் புரிபவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி தொழில் சூடுபிடிக்கும். வருமானம் நன்கு வரும். வியாபாரிகள் அனைத்திலும் வெற்றி காண்பார்கள். உங்களின் எதிரிகள் ஓட்டம் பிடிப்பார்கள். வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளிலும் திரவம் சம்பந்தப்பட்ட தொழில் வகைகளிலும் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். சினிமா தொலைக்காட்சி போன்ற துறைகளில் இருப்போர் இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மத்திய மாநில அரசுகளில் போட்டித் தேர்வுகள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட தேர்வுகள் எழுதுவோருக்கு இந்த முறை கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே எழுதி முடிவுகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கூட்டு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பீர்கள். வயது பெரியவர்கள் மூத்தவர்கள் மூலம் லாபம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த இளைய பருவத்தினர்கள் அனைவருக்கும் மலமளவென்று வரன்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமண மண்டபம் புக்கிங் போன்ற விஷயங்கள் சட்டென்று நடந்து திருமணம் கூடி வரும். குழந்தைகள் இல்லாத தம்பதியினருக்கு உடனடியாக குழந்தை பிறக்கும். குடும்பத்தில் சொத்து சேர்க்கை இருக்கும். நகை வாங்க முடியும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்கள் பங்கு உங்கள் கைக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இளமோ வீட்டு மனையோ நீங்கள் தற்பொழுது வாங்குவீர்கள். பொதுமக்களோடு தொடர்புள்ள பணிகள் செய்யும் துறைகள், அரசியல்வாதிகள் போன்றவர்களுக்கு கௌரவமான பதவிகள் மற்றும் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரும். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் தவிர்த்த மேல் வருமானம் இருக்கும். பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். கூட்டு தொழில் லாபம் தரும். புதிதாக வாகனம் வாங்குவீர்கள். அரசாங்க வழியில் நன்மைகள் நடக்கும். மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். உங்களுடைய மாற்றங்களை அடுத்தவர்கள் உணரும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள். நண்பர்கள் நலம் விரும்பிகள் மூலம் பொருளாதார உதவிகள், ஆதரவான போக்கு மற்றும் அனுசரணையான பேச்சு இருக்கும். இதுவரை கோர்ட் கேஸ் போன்ற வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்புமுனையான நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் பக்கம் அனைத்தும் சாதகமாகும். புதிய ஏஜென்சி எடுக்கலாம். நல்ல கம்பெனியின் டீலர்ஷிப் கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்யவோ அல்லது கிளைகள் ஆரம்பிக்கவோ இந்த நேரம் நல்ல நேரம். விவசாயிகள், கலைஞர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள், ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர், தொழிலாளர்கள், அன்றாடம் சம்பளம் வாங்குபவர்கள் போன்ற எந்த துறையினர்களாக இருந்தாலும் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். மூன்றாவது மனிதரால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் அடையாளம் காணப்பட்டு நீங்களே பிறர் உதவியின்றி குழப்பங்களை தீர்த்து கொள்வீர்கள். இதுவரை காணாமல் போயிருந்த உங்களின் மனதைரியம் தற்பொழுது மீண்டு வரும். எதையும் சமாளிப்பீர்கள். ஒரு சிலர் ஏதேனும் ஒரு செயலால் புகழ் அடைவீர்கள். சகோதர உறவு மேம்படும். இளைய சகோதரத்தால் நன்மை உண்டு. தம்பி தங்கையர்களுக்கு நல்லது செய்ய முடியும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். தொழில் அதிபர்களுக்கு இதுவரை இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். அரசாங்க ஆதரவு உண்டு. இடைத்தரகர்களை நீக்கி நேரடியாக அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ பார்த்து உங்களது காரியங்களை நீங்கள் வெற்றியாக்க முடியும். எந்த ஒரு காரியத்திலும் எடுக்கும் முயற்சிகள் தற்பொழுது பலிதமாகும். முதியவர்களின் பேச்சை வீட்டில் உள்ளவர்கள் கேட்பார்கள்.
அவர்களின் ஆலோசனை குடும்பத்தில் ஏற்கப்படும். ஆன்மீக ஈடுபாடும் கோவில் குளங்களுக்கு செல்வதும் நடக்கும். தள்ளிப்போன காசி ராமேஸ்வர யாத்திரைகளுக்கு நீங்கள் செல்லலாம். கேட்கும் இடத்திலிருந்து உதவிகள் தாராளமாக கிடைக்கும். என்றைக்கோ ஒரு நாள் பிரதிபலன் பார்க்காமல் நீங்கள் செய்த உதவி இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். யூக வணிகத்துறைகளும் பங்கு சந்தைகளும் கை கொடுக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நற்பெயரும் கௌரவமும் கிடைக்கும். பெண்களின் ஆலோசனை குடும்பத்தில் ஏற்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் போன்ற பலன்கள் இருக்கும். அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். உடன் புரியும் ஆண்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் கௌரவமாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2021 வருடம் திருப்பு முனையான வருடமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.